பொன்முத்துக்கள் பகுதி 10. நேற்றைய புயலை நினைத்து இன்று வீசும் பூந்தென்றலுக்கு ஜன்னலை அடைத்து விடாதே. அஞ்சாதே. அஞ்சி நடுங்குபவனால் ஒரு சிறிய சாக்கடையை கூட தாண்ட முடியாது. தனக்கு அமைந்த மனைவி, தனக்கு கிடைத்த உணவு, தான் சம்பாதிக்கும் பணம் மூன்றிலும் மனிதன் திருப்தியுடன் வாழ வேண்டும். உண்மையாக நேசிப்பவர்களை அளவிடாதே. அவர்கள் கண்ணீர் மூலம் நீ அவர்களை விட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவமானப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி நின்று அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது. நமக்கு பிடித்தவர்களுக்கு நம்மை பிடித்திருந்தால் போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மை எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் யார் மீதும் வெறுப்பை காட்டுவதன் மூலம் எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக நடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். மனிதர்கள் எல்லோரும் ஒன்றல்ல. அவர்களுடைய தரமும் தன்மையும் வேறு வேறு. எந்த தொழிலையும் முடியாது என்று கைவிடாதே. திறமை உள்ளவனிடம் பணியாளாக இருந்தாவது அந்த தொழிலை கற்றுக்கொள். பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் வீட்டில் வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. எப்போதும் உங்கள் உறவினர்களையே ஒருபோதும் நம்பியிருக்காதீர்கள். ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையின் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் விட அதிக முக்கியமானதாக உள்ளது. உண்மையில் ஆரோக்கியமான பிச்சைக்காரர் ஒருவர் நோய்வாய்ப்பட்ட ராஜாவை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அதிக மதிப்பை கொடுப்பவர் தன்னை மதிப்பதை விட அவர்களுக்கு அதிக மரியாதை செலுத்துகிறார். புத்திசாலிகள் முட்டாள்களால் உருவாக்கப்பட்ட வம்புகளை தவிர்த்து விடுவதால் அவர்கள் தனிமையை தேடுவதில்லை. ஒரு மனிதன் பொய் சொல்கிறான் என்று நாம் சந்தேகித்தால் நாம் அவரை நம்புவது போல் நடிக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அவர் தைரியமாகவும் உறுதியுடனும் மேலும் தீவிரமாக பொய் சொல்வார் மற்றும் முகமூடியை அவிழ்த்து விடுவார். பொல்லாத எண்ணங்களும் பயனற்ற முயற்சிகளும் படிப்படியாக ஒருவனது முகத்தில், குறிப்பாக கண்களில் மறைந்திருந்து வெளிப்படும். ஒரு நபரை முதல் முறை காணும்போது அவரை பற்றி மிகவும் சாதகமான கருத்தை உருவாக்காமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கும். வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அனுபவிப்பதற்காக அல்ல, அதை வெற்றி பெறுவதற்காக, அதை கடந்து செல்வதற்காக என்பதில் சந்தேகம் இல்லை. மற்ற எந்த வகையான மகிழ்ச்சிக்காகவும் ஆரோக்கியத்தை தியாகம் செய்வது என்பது முட்டாள்தனங்களில் மிக பெரியது.
மனிதனின் வார்த்தை அனைத்து பொருட்களிலும் மிகவும் வலிமையானது. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி. ஒவ்வொரு எழுதலும் விழிப்பும் நமது ஒரு சிறிய பிறப்பு. ஒவ்வொரு புதிய காலையும் நாம் பெறும் கொஞ்சம் இளமை. நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறு ஓய்வும் தூக்கமும் நம் மரணத்தின் ஒரு சிறிய பகுதி. ஒரு மனிதன் தான் விரும்பியதை செய்ய முடியும், ஆனால் அவர் தேவைப்படுவதை விரும்புவதில்லை. ஒரு மனிதர் தனியாக இருக்கும் வரை மட்டுமே அவர் அவராக இருக்க முடியும். அவர் தனியாக இருக்கும் போதுதான் உண்மையில் சுதந்திரமாக இருக்கிறார். அவர் தனிமையை நேசிக்கவில்லை என்றால் அவர் சுதந்திரத்தை விரும்பவில்லை என்பதே உண்மை. நம் துக்கங்கள் அனைத்தும் மற்றவர்களுடனான நமது உறவிலிருந்துதான் உருவாகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், பணம் என்பது மனித மகிழ்ச்சியின் அடையாளம். இனி மகிழ்ச்சியை வாழ்வில் முழுமையாக ஒருவனால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அவன் தன்னை முழுமையாக பணத்திற்கு அடிமைப்படுத்திவிட்டான் என்று பொருள். பெரிய மனிதர்கள் கழுகுகளை போன்றவர்கள். அவர்கள் தங்கள் வீட்டை தனிமையான உயர்ந்த இடங்களில்தான் கட்டுகிறார்கள். ஒருவனின் மனதிற்கு அவனது விருப்ப சக்தியானது ஒரு முடவனை தோளில் சுமந்து செல்லும் வலிமையான குருடனின் நம்பிக்கையை போன்றது. வாழ்க்கையின் முதல் 40 வருடங்கள் நமக்கு சோதனையை தருகின்றன. அடுத்த 40 ஆண்டுகள் அதற்கான விளக்கத்தை அளிக்கின்றன. துன்பத்தை தவிர்ப்பதற்காக இன்பத்தை தியாகம் செய்வது தெளிவான புத்திசாலித்தனமான செயல். தூக்கம் என்பது மரணம் என்ற மூலதனத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய வட்டியாகும். இது மரணத்தின் போது முழுமை பெறுகிறது. மேலும் தூக்கமானது எவ்வளவு அதிகமாகவும் அது எவ்வளவு முறையாகவும் உடலுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக மரணத்தின் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது. ஒரு மனிதனின் முகம் அவரது வாயை விட அதிகமாக சுவாரஸ்யமான விஷயங்களை கூறுகிறது. ஏனென்றால் அது மனிதர்களின் எல்லா விதமான எண்ணங்கள் மற்றும் அபிலாஷைகளின் சின்னமாகும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தனக்குள்ளேயே மகிழ்ச்சியை கண்டறிவது கடினம்தான். ஆனால் அதை வேறு எங்கும் காண இயலாது. உயர்ந்த அறிவுத்திறன் ஒரு மனிதனை சமூகத்தோடு இணைந்து வாழும் தன்மையற்றவனாக ஆக்கிவிடுகிறது. ஒருமுறை நம்பிக்கை துரோகம் செய்பவர் அவர் மீது அடுத்தவர் வைத்திருந்த நம்பிக்கையை வாழ்வில் நிரந்தரமாக என்றென்றும் இழந்து விடுகிறார். மகிழ்ச்சி என்பது போதும் என்று தன்னுள் திருப்தி அடைந்தவர்களுக்கே உரியது. மகிழ்ச்சி மற்றும் இன்பத்தின் அனைத்து வெளிப்புற ஆதாரங்களும் அவற்றின் இயல்பிலேயே மிகவும் நிச்சயமற்றவை, ஆபத்தானவை மற்றும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. வெளியில் இருந்து ஒருவன் பெறுவதாக சொல்லும் மகிழ்ச்சி
நிலையற்றது, நிச்சயமற்றது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனதை கண்டுபிடிப்பது நல்லது. உன் பதவி குறித்து கர்வம் கொள்ளாதே. உன் பதவியின் மரியாதையை உன் செயலால் உயர்த்து. ஒரு வீணான நபர் மற்றவர்கள் தன் மீது கொண்டுள்ள நல்ல கருத்தை தான் பேசுவதை விட தன் மௌனத்தால் உருவாக்குவது மிகவும் எளிதானது மற்றும் உண்மையானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் கடன் கேட்கும் பொழுது கடனை கொடுக்காததன் மூலம் நீங்கள் பொதுவாக ஒரு நண்பரை இழக்க மாட்டீர்கள். ஆனால் அவருக்கு கொடுப்பதன் மூலம் மிக எளிதாக அவரை இழந்து விடுவீர்கள். இளைஞர்களின் பார்வையில் வாழ்க்கை ஒரு முடிவற்ற எதிர்காலம். முதுமையின் பார்வையில் இது முடிந்து போன மிகவும் குறுகிய கடந்த காலம். உங்களை கெடுக்கும் இந்த நச்சு நபர்களை தவிர்க்கவும். எதிர்மறையாக பேச விரும்புபவர்கள் பொதுவாக தங்களை பற்றியே பேசுபவர்கள், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுபவர்கள், தங்களிடம் ஒருபோதும் தவறில்லை என்று நினைக்கும் மக்கள், நீங்கள் சொல்வதற்கு எப்போதும் எதிராகவே பேசும் நபர்கள், இத்தகைய மனிதர்களை விலக்கி வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். மற்றவர்களை விட தங்களை பெரியவர்கள் என்று நினைத்து மற்றவர்களை தாழ்த்துபவர்கள் கிசுகிசு மற்றும் நாடகத்தை விரும்பும் மக்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் எதையாவது தவறை கண்டுபிடிக்கும் நபர்கள், பிறர் நலனில் அக்கறை காட்டாதவர்கள், அடிக்கடி பொய் சொல்பவர்கள், தரமான நண்பர் இல்லாத மக்கள், எப்போதும் மோசமான மனநிலையில் இருப்பவர்கள். உங்களை கெடுக்கும் இந்த நச்சு நபர்களை தவிர்க்கவும். உங்களை கெடுக்கும் இந்த நச்சு நபர்களை தவிர்க்கவும். மிகவும் அரிதாகவே நல்ல மனநிலையில் இருப்பவர்கள், தங்களிடம் ஒருபோதும் தவறில்லை என்று நினைக்கும் மக்கள், நீங்கள் சொல்வதற்கு எப்போதும் எதிராகவே பேசும் நபர்கள், இத்தகைய மனிதர்களை விலக்கி வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள், அறிவாளிகள் புறக்கணித்து விடுகிறார்கள். கோபம் என்பது ஒரு அமிலம். அது ஊற்றப்படும் எந்த பாத்திரத்தையும் விட அதை சேமித்து வைத்திருக்கும் பாத்திரத்திற்கு அதிக தீங்கு விளைவிக்கும். உங்கள் இரகசியத்தை யாரிடமும், குறிப்பாக பெண்கள், நண்பர்கள், பொய்யர் ஆகியோரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லை. நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அது மாறிவிடும் என்பதால் உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள். நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதை கேள்வி கேட்காதீர்கள், அதை நம்புங்கள்.
வழிகள் இல்லாமல் வெற்றி இல்லை. நம்பிக்கை உடைந்தபின் கேட்கப்படும் மன்னிக்கவும் என்ற வார்த்தைக்கு மதிப்பு ஏதும் இல்லை. எல்லோரும் மேதைகள்தான். ஒரு மீன் தன் மரத்தில் ஏறும் திறனை வைத்து தன்னை மதிப்பிட்டால் அது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை முட்டாள் என்று நம்பியே வாழும். மனிதா, உன்னிடம் உள்ள திறமையை பயன்படுத்தி வாழப்பார். உனக்கு தேவையில்லாத, உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி கவலைப்பட்டு வாழ்வில் தோற்று போகாதே. நீயும் கூட மேதைதான். சரியானது எப்போதும் பிரபலமாக இருக்காது. பிரபலமானது என்பது எப்போதும் சரியாக இருக்காது. பொன்முத்துக்கள் பகுதி 10 முடிவுற்றது. பகுதி 11 தொடரும்.